रही है। என்ன மேடம் இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க மேடம் டீ காபி இருக்கட்டும் வரதா ஒண்ணே இல்ல வரதா ஒரு முக்கியமான விஷயம் அத உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சொல்லுங்க மேடம் ஏன் கூட இத்தனை வருஷம் இருந்தவனே இப்படி பண்ணிட்டான் நீ எனக்கு நம்பிக்கையா இருப்பேன்னு தெரிஞ்சதா உனக்கு கால் பண்ணி சொன்னேன் அதனால இந்த ஹார்ட் டிஸ்க் என்கிட்ட இருக்குறத விட இப்போ உன்கிட்ட இருக்குறது தான் சேஃப் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மேடம் என்கிட்ட சேஃபா இருக்கும் அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் ஓகே மேடம் மினிஸ்டர் கிட்ட இருந்த ஹார்ட் டிஸ்க் இப்போ வரதா கைக்கு வந்திருக்கு அது மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சா நாம பல கோடியை பார்க்கலாம் போன தடவை மிஸ் பண்ண மாதிரி இந்த தடவை மிஸ் பண்ணவே கூடாது ஆட்டோ 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 அண்ணா காந்தி ரோட் வரீங்களா ஆ போலாம் மேடம் ஒரு 100 ரூபாய் கொடுங்க ம் சரி ஓகே கடவுளே இன்னைக்கு ஒரு ஃபிளாட் அது சேல் ஆயிடும் சார் கைலாசம் ரியல் எஸ்டேட்ல இருந்து பேசுறேன் சைட் பார்க்க வரதா சொல்லிருந்தீங்கல்ல வரீங்களா சார் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேமா நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஓகே சார் हेलो सर कैलासम रियल एस्टेटல இருந்து பேசுறேன் சைட் பார்க்க வரீங்களா வேற வேலையே இல்லையேமா எப்ப பாரு நோய் நோய்னே அவ இருக்குற பிரச்சனையில நீ வேற போறவேமா விமல் ஹலோ வணக்கம் சார் வணக்கம் நீங்க யாரு நான் தான் கைலாசம் பேசுறேன் எப்படி இருக்கீங்க ஐயா நீ கால் பண்ணாம இருந்தாலே நான் நல்லா இருப்பேன் முதல்ல போன் வையா ஐயோ நீ வெச்சிட்ட எங்களுக்கு வேற கஸ்டமர் இல்லையா இப்ப போறேன் பாரு ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் நாங்க கைலாசம் ரியல் எஸ்டேட்ல இருந்து பேசுறோம் இப்பதான் புதுசா ஏர்போர்ட் பக்கத்துல லேண்ட் போட்டுருக்கோம் போன வாரம் இப்படி தான் ஏர்போர்ட் பக்கம்னு சொல்லி கூட்டிட்டு போனே காலையில வண்டி ஏறினேன் அங்க போய் இறங்க சாயங்காலம் ஆயிடுச்சு சார் அங்கேந்து திருச்சி ஏர்போர்ட் பக்கம் தானே யோ நல்ல வாயில தான் வந்து நான் இருக்குது சென்னையிலயா நான் காலையில நல்ல மூட்ல இருக்கேன் மரியாதையா போன் வச்சேன் ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க நான் கைலாசா ரியல் எஸ்டேட்ல இருந்து பேசுறேன் பேசிட்டு போ நாங்க உங்க பட்ஜெட்ல இடம் தரோம் சார் ஏன் பட்ஜெட்லயா ஆமா சார் ஏன் பட்ஜெட் 10000 இடம் கிடைக்குமா 10000 கிடைக்கும் சார் 1/2 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான ஷாப்பிங் மால்ஸ் வசதினா வசதி அப்படி வசதி சார் அப்படியா நம்ம டி நகர்ல கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுல ஆமா நீ குடுக்கிற காசுக்கு சுடுகாட்டுல இடம் தராம சுவிட்சர்லாந்துல தருவாங்க முதல்ல போன் வையா ஏ நீ என்னடா ஏன் போன வைக்க சொல்ற நான் அப்படிதான் நான் பேசுவேன் 10000 ரூபாய் வச்சிக்கிட்டு டேய் பொண்ண தூக்குவியா டேய் நான் உன் பொண்டாட்டி தூக்குடா டேய் வைடா வைடா டாச்ச பண்ணாதே வைடா இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனே தெரியலையே சார் என்னம்மா கொஞ்சம் அங்க பாருங்க ஓ டேய் வாரே என்னம்மா ஆச்சு யாரோ இடம் பார்க்க வரதா சொன்னீங்க வர்றாங்களா இல்லையா நானும் டெய்லி ட்ரை பண்ணிட்டே தான் சார் இருக்கேன் இடம் பார்க்க வரேன்னு சொல்றாங்க ஆனா வர மாட்டேங்கறாங்க சார் டெய்லி இதே மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இரு போ உனக்கு மாசம் மாசம் தண்டா அழுகுறதே வேலையா போச்சு